الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى وصل وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه نجوم الهدى وقادة التقى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. وقال الله تبارك وتعالى: فبشر عبادي الذين يستمعون القول فيتبعون أحسنه أولئك هداهم الله وأولئك هم أولو الألباب. صدق الله مولانا العظيم. وعن أبي أيوب الأنصاري رضي الله تعالى عنه أنه قال: سمعت رسول الله صلى الله عليه وعلى آله وسلم يقول: من اغتسل يوم الجمعة ومس من طيب أهله إن كان عنده ولبس من أحسن ثيابه ثم خرج حتى يأتي المسجد فيركع إن بدا له ولم يؤذي أحدا ثم أنصت إذا خرج إمامه حتى يصلي كانت كفارة لما بينها وبين الجمعة الأخرى، أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه الإمام أحمد رحمه الله في مسنده. ஏ வல்லவனான சர்வசக்தியும் ஆற்றலும் அதிகாரமும் வல்லமையின் தலைத்துவமும் கொண்ட இணை துணையற்ற ஒருவனாகிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாத்திரம் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். மேலும் அவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் உறுதியானவர்களும் நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவரும் நம்முடைய இருலோக வாழ்க்கையின் வழிகாட்டியுமாகிய முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னார்களின் தங்கையான குடும்பத்தார்கள் சத்திய சஹாபா தோழர்கள் அவர்களது பரிசுத்தமான வாழ்க்கை முறைகளை இஹ்லாஸோடு தொடர்ந்தவர்கள் தொடர்கின்றவர்கள் கயாம நாள் வரையும் தொடரப் போகின்றவர்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் மகானாகிய தஆலாவின் பரிபூர்ணமான சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பரிசுத்தமான இல்லமாகிய மஸ்ஜிதிலே இஹ்திகாஃபினுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான கனவான்களே, தங்கையான சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்களை ஏறியிருக்கிறானோ அவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதிலும் மேலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்களை தடுத்திருக்கிறானோ விலகி நடந்து கொண்டமாக எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அப்படியான பாவமான காரியங்கள் அனைத்தையும் வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் எல்லா காலநேரங்களிலும் எல்லா இடங்களிலும் முற்றுமுழுதாக பகிர்ந்து ஒதுங்கி வாழும் விடயத்திலும் அல்லாஹுவை பயந்து தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மேலே குறிப்பிட்ட ஆயத்திலே மிக தெளிவாக ஜும்ஆவுடைய தினத்திலே முஸ்லீம்களாகிய நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு கூறுகின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா ஜிக்ரில்லாஹ் வதரும் பை. மூமின்களே, ஒரே விசுவாசிகளே, ஜும்ஆவுடைய தினத்திலே தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் அல்லாஹுடைய ஜிக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள், உங்களுடைய வியாபாரங்களை விட்டுவிடுங்கள் என்று கூறுகிறார்.
இந்த ஆயத்தை வைத்து உலமா பெருந்தகைகள் புகஹாக்கள் விளக்கம் சொல்லும் போது கூறுகின்றார்கள், ஜுமாவுடைய தினத்திலே இரண்டாவது அதானுக்கு பின்னால் வியாபாரம் செய்வது ஹராம். ஏனெனில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தது அந்த ஒரே ஒரு அதான் மாத்திரம்தான். இரண்டாவது அதான் என்று சொல்லும் போது ஹதீப் மிம்பரில் வந்து அமர்ந்ததற்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய அதான், இதுதான் இரண்டாவது அதானாக நம்முடைய காலத்திலே அமைந்திருக்கிறது. இந்த இரண்டாவது அதானுக்கு பின்னால் வியாபாரம் செய்வது, கொடுக்கல் வாங்கல் செய்வது, விற்றல் வாங்குதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஹராம் என்பதாக உலமாக்களுடைய ஏகோபித்த கருத்து சித்திரி கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே நாம் ஒவ்வொருவரும் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அது எவ்வளவு பெரிய பஜாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய பிசினஸ் பிளேஸாக இருந்தாலும் சரி, அது எத்தனை இலட்சக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கில் இலாகம் தரக்கூடிய பிசினஸாக இருந்தாலும் சரி, நாம் ரொம்ப அவதானமாக ரொம்ப கவனமாக இந்த விடயத்திலே முடிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய இன்னொரு கட்டளை இருக்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய விக்ரம் பக்கமாக நீங்கள் விரைந்து வாருங்கள். விக்ரம் செல்கின்ற போது இந்த இடத்திலே குத்துபா, தயான், உபநியாசங்கள் இப்படியான விடயங்களை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே வெள்ளிக்கிழமை நாளையிலே நாம் நேரகாலத்தோட நம்முடைய வியாபார ஸ்தலங்களை மூடிவிட்டு, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களை நிறுத்திவிட்டு, நம்முடைய துனியாவுடைய அலுவல்களை தேவைகளை எல்லாம் முடித்துவிட்டு மஸ்ஜிதுக்கு சமூகம் அளிக்க வேண்டும். ஏனென்றால் மிக விசேஷமாக ஜும்மாவுடைய தினம் செய்யுதல் ஐயாம் நாட்களின் சிறந்த நாளாக இருக்கிறது. இது செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அதிகப்படியான கூலிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் இந்த நாளில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை மிக தெளிவுபடுத்தி கூறியிருக்கிறார்கள். அதற்கு அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியதை நான் என்னுடைய காலினால் கேட்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனித சலையோவல் ஜும்மா, ஜும்மாவுடைய தினத்திலே யார் குளித்து விட்டு உமக்கமின் தீவி அகமிகான இன்றோ அவருக்கிலே நறுமணம் இருந்தால் அந்த நறுமணத்தை பூசிக் கொண்டு வலபித்தமின் அக்கணி தியாதிகி அவரிடத்தில் இருக்கக்கூடிய மிக அழகான ஆடை எடுத்துக்கொண்டு சும்மா ஹரத் ஹத்தாய அசியல் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு வரும் வரை அவர் வெளியாகி வருகிறார். வெளியாகி வந்து பெயருக்கோ இன்கான பதாலகு, பெயருக்கோ இன்பதாலகு அவருக்கு உரிமங்களை கருதுகிறார். அப்படி என்றால் இரண்டு வருஷம் சஹியத்தில் மஸ்ஜித் அதை அவர் நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றிவிட்டு வலம் யூதி அகதன், எந்த ஒரு மனிதனுக்கும் நோயினை செய்யாமல், கஷ்டம் கொடுக்காமல், துன்பம் விளைவிக்காமல் அப்படியே வந்து சும்ம அம்சத்த அவர் வாழ்வோடு அமைதியாக இருக்கிறார். இது அகரத இமாமமும் ஹர்த்தாயி சல்லிய, இமாம் வெளியாகி தொழில் வரைக்கும் அப்படியே அவர் அமைதியாக இருக்கிறார். இதற்குரிய கூலி என்ன கிடைக்கும் என்றால் அதில் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கானத் கஃபாரத்தன் லிமா பைனஹா வபைனல் ஜும்அத்தில் லுக்ரா, இந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையிலே இவரால் நிகழ்ந்த பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அமைந்துவிடும் என்பதை தெளிவுபடுத்தினார். சவாலே பெரியார்களே, இந்த நன்மைகளை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, ஜும்மாவுடைய நாள்
நேரஹாரத்தோடு அதிகாலையோடு யார் மசிதிக்கு வந்து அமர்ந்து கொள்கிறார்களோ இவர்களுக்கு ஒரு ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியவருக்கு ஒரு மாடி, அதற்கு அடுத்தபடியாக ஆடி, அதற்கு அடுத்தபடியாக கோழி, அதற்கு அடுத்தபடியாக முட்டை கொடுத்த சடக்காக கொடுத்த நன்மை கிடைக்கும் என்பதாகவும் அறிவிப்பதில் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஜும்மாவுடைய தினத்திலே மலாயிக்கா மார்கள் மஸ்ஜிதின் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹதீப் அவர் வெளியாகும் வரைக்கும் வரக்கூடிய நபர்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். எப்போது ஹதீப் வெளியாகிவிட்டாரோ அப்போது தங்களுடைய பெயர்களை சுருட்டிக்கொண்டு அப்படியே வந்து குத்துபா பிரசங்கத்தை சேர்ப்பதற்காக வேண்டி உட்கார்ந்து விடுவார்கள். அப்படியென்றால் அந்த ஹதீப் வந்ததற்கு பின்னால் வரக்கூடிய அவர்களுடைய பெயர் மனசியருடைய அந்த லிஸ்டில் பதியப்பட மாட்டாது. இந்த இடங்களை எல்லாம் நாம் மிக கவனமாக அவதானத்தோடு செயல்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் அறிவாளர்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை நாள் கூட கணக்கில்லை. ஏனைய நாட்களை போலதான் பிசினஸ் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில் எல்லாவற்றிலும் ஈடுபட்டுவிட்டு நேரம் தாமதமாகி வருகிறார்கள். எந்தளவு தாமதமாகி வருகிறார் என்றால் சில பேர் வரக்கூடிய நேரத்திலே தமிழ் பயான் முழுமையாக முடிந்துவிட்டது. இன்னும் சில வரக்கூடிய நேரத்திலே அரபு குத்துபாவும் முடிந்துவிட்டது. இன்னும் சில வருகிறார்கள் தொழிலுக்காக வேண்டி மாத்திரம். அதிலும் பட்சத்தோடு இன்னும் சில வருகிறார்கள் அட்டகையாற்றில் இருக்கும் போது கூட வந்து சேரக்கூடிய சகோதரர்கள் நம்மிடையே இல்லாமல் இல்லை. சகோதரர் ஜும்மாவுடைய பிறத்தில் நேரகாலத்தோடு வந்து மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களின் கழுத்துகளை தாண்டி கொண்டு வருவது பாவமான செயல், அது ஹராமான செயலாக இருக்கிறது. ஒரு அமல் செய்யும் போது, ஒரு விவாதத்தை செய்யும் போது அடுத்த முஸ்லிமுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. உதாரணமாக ஹஜ்ஜுடைய காலத்திலே பைத்துல்லாவை தவாஃப் செய்யும் போது அல் ஹஜர் அஸ்வத் இந்த கல்லை முத்தமிடுவதற்காக வேண்டி ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிய கழுத்துக்கு மேலாக தாண்டி கொண்டு போகிறார், அல்லது அவரை நோயை பிடித்துக் கொண்டு போகிறார், இருந்துக் கொண்டு கண்டு கொண்டு போகிறார் என்றால் அவர் அங்கே ஹராத்தை செய்கிறார் என்கிறார் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அல் ஹஜர் அஸ்வத்தை முத்தமிடுவது சுன்னத், ஒரு முஸ்லிமுக்கு நோயை செய்வது ஹராம். இந்த உரையை ஒவ்வொரு சகோதரனும் அவதானிக்க வேண்டும். நாம நேரகாலத்தோடு மஸ்ஜிதுக்கு வந்து மிம்பருக்கிட்ட ஹதீபு கரஹாமையில இருக்க வேண்டும் என்றால் அவர் நேரகாலத்தோடு வந்துட வேண்டும். தன்னுடைய சேவையை தன்னுடைய வேலையை எல்லாம் முடிச்சிட்டு ஆறுதலாக வந்து இவரை அடுத்தவருடைய குரல்களை தாண்டி கொண்டு அடுத்தவரின் கருத்துக்கு மேலாக பாய்ந்து கொண்டு இப்படி வருவது இது பாவமான செயல். இதை ஒவ்வொரு சகோதரரும் கண்டிப்பாக கவர்ந்து கொள்ள வேண்டும். வார நேரத்தில் அப்படியே கிடைக்கிற இடத்துல உட்கார வேண்டியதுதான். முன்னு போகணும் என்றா நேரகாலத்தோடு வாங்க, அப்படி இல்லையா நீங்க வார இடத்துல அப்படியே கிடைக்கிற இடத்துல உட்கார்ந்து கொள்ளுங்க. இந்த விஷயங்கிற நாம் ஒவ்வொருத்தரும் ரொம்ப கௌரவத்தில் இருக்கும். ஜும்மாவுடைய சின்னத்தில்தான் மாஷா அல்லாஹ் ஏதோ ஒரு மாதிரியான விஷயங்கள் எனக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றன. வாரத்தில் ஒரு நாள் இந்த சான்சரை நாங்கள் தவறவிட்டோம் என்றால் நாங்கள் என்ன பயன் கேட்க போறோம், எப்ப கேட்க போறோம், எப்ப நீங்க படிக்க போறோம் தவறுகளே. இந்த நாளில் யாவது இந்த நாளுடைய பருமதி, இந்த சுற்றுலாவுடைய பருமதி, இந்த தலைமுடைய பருமதி நம்முடைய உள்ளத்திலே வரவில்லை என்றால் நம்முடைய ஈமானிலே குறைபாடு இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது என்பதை நன்றாக நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில ஜும்மாவுடைய தினத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய எல்லா வேலைகளையும் நம்முடைய எல்லா சேவைகளையும் நேரகாலத்தோட முடிச்சிட்டு நாம் மசூதிக்கு நேரகாலத்தோட வந்து சரியத்தில் மசூதியை தெளிவுபட்டு நாம் இப்படில துவாவில தலவாத்துல இஸ்திக்ஃபாரில இது போன்ற நல்லவர்கள் அல்லது தஸ்பீஹ் தலவை அல்லது சூரத்துல் காகம் ஓதுவது இப்படியான நன்மைகளில் நாம் முன்னு செல்ல வேண்டும் என்பதை நாம் யாருமே மறந்து விடக்கூடாது.
இரண்டாவது சப்ஜெக்ட் ஜும்மாவுக்கு அதிகமானவர்கள் வருகிறார்கள். ஆனால் ஜும்மாவுக்கு வந்து அந்த ஹுத்பாவை சேர்க்கிற விஷயத்துல நிறைய தொடர்பாடு இருக்கு. சில பேர் இங்கதான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாருங்க. சில விஷயத்துல எல்லா இடத்துலயும் சரியான பிசி, இந்த பிசி எல்லாம் முடிச்சுட்டு இங்க வாரது ஓய்வு எடுத்து தூங்குறதுக்காக இங்க வந்து நல்லா தாராளமா தூங்குவாங்க. நல்லா குறைத்த போகும் அல்லது ஒரு தூண்ல தாண்டி வருவாங்க, கையக்கால நீக்கி போட்டுக் கொள்வாங்க. இப்படி பல அமைப்புகள் உட்கார்ந்து குத்துபா சேர்க்கிறதுக்கு இங்க வராங்க. இந்த சேர்க்கையினால எந்த பிரயோஜனமும் உண்டாக மாட்டோம். இப்படி கேட்கிறத கொண்டு எந்த லாபமும் வாழ்க்கையில கிடைக்காது. அவருடைய தொகுதி நசீவாக மாட்டார். அல்லாஹ்வுடைய கேட்கக்கூடிய முறையும் குரான் சொல்றார். என்ன சொல்கிறான் என்றால், சதற்கு என்னுடைய சில அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்றான், என்னுடைய சில அடியார்களுக்கு நீங்க நல்லவராயம் சொல்லுங்க. அவங்க எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? எத்தனை ஊனம் கவுன் பயானை உபதேசத்தை பேச்சுகளை முதாக்களை காதுகளுக்கு தெளிவாக கேட்பார்கள். சும்மா டோர் தேவையாக கேட்க மாட்டாங்க, தேவைக்காக கேட்க மாட்டாங்க. சண்டைக்கு தேவையாக நீங்க சொல்ற சொல்லுங்க, நாங்க தூங்குறத தூங்குறோம் அப்படி கேட்க மாட்டாங்க. காது கொடுத்து கேட்பார்கள். இஸ்திமாவுல் கவுல் அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பின்னால கேட்டுட்டு சும்மா போக மாட்டாங்க. பயத்தறியும் ஆஸ்தனா கேட்ட விடயங்களில் அழகானவைகளை எடுத்து நடப்பார்கள், அமல் செய்வார்கள், வாழ்க்கையில செயல்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட அடியார்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களுக்குத்தான் நேரம் காட்டுவான், அல்லாஹ் அவர்களுக்குத்தான் ஹிதாயத்து கொடுப்பான். அது மாத்திரமல்ல, அல்வார் அவர்களே தான் அறிவாளிகள், அவர்களே தான் இன்டெலிஜென்ட் மேன், அவர்களே தான் நுழைந்துள்ளவர்கள், புத்திசாலிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு நாங்க துனியா வச்சு அறிவாளிய முடிவு செஞ்சிட்டோம், துனியா வச்சு புத்திசாலிய முடிவு செஞ்சிட்டோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய புத்திசாலி யாரு தெரியுமா? உபதேசங்களை முதாக்கராக்களை பயான்களை தீனுடைய பேச்சுகளை காது கொடுத்து கவனமாக தேவையோடு கேட்பார்கள். அதோட அமலும் செய்வார்கள். கேட்டவைகள்ல அழகான விஷயங்கள் அமல் செய்வார்கள். இவர்களுக்கு ஹிதாயத் இருக்குது, இவங்க அறிவாளிகள் என்று அல்லாஹால ஆதித்தனமா சொல்றான். எனவே நாங்க அப்படியான கூட்டத்திலையும் எங்களை நாங்க மாற்றிக்கணும். அன்புக்குரிய வையாதுலே அவர்களே, ஜும்மாவுடைய தினத்துல நேர ஆரத்தோட வாழ்வு வந்து ஜும்மா மசிதில ஏசிக்காவுடைய நீயத்தோட உட்கார்ந்து இங்கே நடக்கக்கூடிய உபன்யாசங்களை பிரசங்கங்களை காலு கொடுத்து நல்ல முறையில கேட்கணும். அமல் செய்யணும் என்ற நீயத்தோட, தப்லீகு செய்யணும் எத்தி வைக்கணும் அந்த நீயத்தோட கேட்கணும். அழகான முறையில கேட்டு நாங்களும் வாழ்க்கையில செயல்படுத்துறது அடுத்ததாக அடுத்த மக்களுக்கும் இந்த விடயங்களை எத்தி வைக்கிறது. இப்படியாக நல்லோட நீயத்தோட வந்து மசா அல்லா புத்துமாக்கிற கேட்போம்டா இன்சா அல்லா அதுல பெரிய பிரயோஜனத்தை அல்லா ஏற்படுத்துவாங்க. வாழ்நாள் கூட கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ்க்கையை செக் பண்ணி பார்ப்போம். சொல்லப்பட்ட விடயங்கள் எத்தனை என்னுடைய பிரச்சனைகள் நை சொந்த வாழ்க்கையிலே வந்திருக்கிறோம். எத்தனை விஷயத்தை வலது ஹாவால கேட்டு இடது ஹாவால திருப்பி வீசிட்டு போய்விட்டேன். இன்னும் எத்தனை சப்ஜெக்ட் என்னுடைய முதுகுக்கு பின்னால போடப்பட்டு விட்டது. இதையெல்லாம் நானும் நீங்களும் நம்ம யோசனையோட அவதானத்தோடு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில அன்புக்குரிய பரியாரங்களே சோழர்களே, இன்னைக்கு சொல்ல போற முக்கியமான விடயம் என்றா, ஒவ்வொரு மனிதனும் அதாவது சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யக்கூடிய மிக முக்கியமான முறை. ஏனென்றால் நாம் எல்லோரும் இபாதத்துக்காக வேண்டித்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய முழு இபாதத்தும் சகாரத்தோட சுத்தத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஈமான் சுத்தம் என்பது ஈமானுடைய அரைவாசி என்று சொன்னார்கள்.
ஒரு மனித வாழ்க்கையில சுத்தம் இல்லை என்றால் அவர் கோடிக்கணக்கான ரத்தாசிரியை தொழிலாளும் எல்லாம் நிராகரிக்கப்படும். அவர் எத்தனை ஹஜ்ஜு செய்தாலும் எல்லா ஹஜ்ஜும் அங்கீகரிக்கப்பட மாட்டால் நிராகரிக்கப்படும். இவருடைய ஓழல், இவருடைய நோன்பு, இவருடைய மற்றமற்ற அமல்கள், இவருடைய விக்கல், இவருடைய துவா, இவருடைய சரவாத், இவருடைய இஸ்திக்ஃபார், இவருடைய நல்லவர்களுடைய கதி என்ன? அதனால ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில சுத்தத்தை ரொம்ப கவனிக்கணும். இது சரியாதா என்று சிலவே நினைக்கலாம், அதிகமான ஆட்கள் நினைப்பாங்க, சுத்தம் செய்யும் முறை எங்களுக்கு தெரியாதா, நாங்க சுத்தம் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம். தவறே கிடையாதே, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யற முறையை ரொம்ப விசாலமாக, ரொம்ப விசாலமாக, ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுத்த நேரத்தில் சஹாபாக்களை பார்த்து யூதர்கள் கேட்டாங்க, மனதிலும் கழிக்கக்கூடிய இந்த விடயத்தை கூட உங்களுடைய நபி உங்களுக்கு சொல்லிக் கொண்டார்களா என்று கேவலமாக கேட்டாங்க. இது தெரியாதா? கோயிலுக்கு போற முறை தெரியாதா? டாக்டர் போற முறை தெரியாதா? மனதிலும் கழிக்கிற நாங்கள் கழித்துக் கொண்டே இருக்கிறோம், சுத்தம் செஞ்சோடே இருக்கிறோம். அப்படி அல்ல, இதுக்கு முறையில் நாங்கெல்லாம் செய்யறோம் தான், அல்லாஹ் ஆலம் எங்களுடைய சுத்தம் சுத்தமா அல்லது சுத்தம் அசுத்தமா என்று இதுக்கு பின்னாலேயாவது நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை செக் பண்ணி கொண்டா ரொம்ப நல்லது. அதிகமான சீரியங்களை பார்க்கிறோம் அப்படியே வராங்க தவறுகளே. அதாவது இவாறு சகாரத்தின் பதன் உடம்பு சுத்தமாக இருக்கிறது, இது ரொம்ப பெரிய ஒரு விடயம். சுத்தமாக இருக்கிறது தொழுகையில சரத்துகள்ல மிக பிரமாண்டமானது, ரொம்ப பெருமதியாக. ஒரு மனிதன் ஆடை சுத்தம் இல்ல, ஒரு மனிதன் உடல் சுத்தம் இல்ல, ஒரு மனிதன் தொழுமுறை சுத்தம் இல்லை என்றால் அவருடைய தொழுகை முழுக்க பாக்கிறது. சரி, சொல்லக்கூடிய இடம் அல்ஹம்துலில்லா சுத்தமாக இருக்குது, நான் எடுத்திருக்கிற ஆடை அல்ஹம்துலில்லா சுத்தமாக இருக்குது, எங்களுடைய மேலுடைய துப்புரவுடைய நிலை என்ன, எங்களுடைய உடல் இது சுத்தமாக இருக்கிறா, அந்த சுத்தத்தில் நாங்கள் எவ்வளவு பேருந்து நடக்கிறோம். இரண்டு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மிஸ்ஸா உஸ்ஸலா அத்தஹூர் அவுகமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சொல்லுகளுடைய சிறப்பு, சொல்லுகளுடைய சிறப்பு சுத்தம் செய்வது என்று சொன்னார்கள். ஆகவே சுத்தத்துறை விஷயத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு பாக்கிற நிறைய தவறுகளை பொறுப்போட்டுள்ளவர்களாக இருக்கிறாங்க, அதை கணக்கெடுக்கிறாங்க இல்ல, அதில் ஒரு தியாக, அதில் ஒரு தோற்றியாக நடந்து கொண்டிருக்கிறாங்க. தவறுகளே, தொழிலுக்கு முன்னால முழு, முழுவுக்கு முன்னால சகார சுத்தம் இருக்குது. இந்த சுத்தத்துல உடனுடைய சுத்தம் மிக அத்தியாவசியமானது, மிக முக்கியமானது. ஆக இந்த உடனுடைய சுத்தத்திலையும் நாங்கள் அழைத்து பார்க்க வேண்டியது. அதாவது சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யற முறை, சிறுநீர் கழிச்சுட்டு நாம் எல்லாரும் சுத்தம் செய்கிறோம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாம் சுத்தம் செய்யக்கூடிய முறை சரியாக சுத்தம் செய்கிறோமா, இதுதான் கேள்வி. எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம், மசாலா சிறுநீர் கழிக்கிறதுக்காக அப்படியே டாய்லெட்டுக்கு போயாச்சு, அங்க போய் அப்படியே குந்தி சிறுநீரை கழிச்சோ, அதுக்கு முன்னால தண்ணியை ஒட்டி கழுவி கொண்டு வந்தோ, நாம் சுத்தம் என்று நினைத்துக் கொண்டு வருகிறோம், இது சுத்தமாக மாட்டாது. விவகாரமாக அதிகமான பேர் அப்படித்தான், அதிகமானவர்கள் நம்முடைய கண்களால் கண்டிருக்கிறோம். சகோதரே, சுத்தம் என்று நினைச்சிருக்கிறாங்கன்னா சிறுநீர் கழிச்சு முடிஞ்சத்தோட அப்படியே தண்ணியை ஊட்டியாச்சு கழுவியாச்சு அப்படி எழுதி வந்தார். இது தனியான சுத்தமான முறை அல்ல. ஹதீஸ்ல வந்திருக்குது, அல் இஸ்திவரா மினல் பவுல், அல் இஸ்திஞ்சா மினல் பவுல் வேற, அல் இஸ்திவரா மினல் பவுல் வேற. சகோதரே, சுத்தம் எப்படி இருக்கணும் தெரியுமா? சிறுநீர் கழிச்சதுக்கு பின்னால நல்லா உழைங்க, யாரும் தயவு செஞ்சு தூங்காதீங்க, ஏன்னா ரமலான் வரைவு, என்னோட அமல்கள் விவாதத்துக்களை பாதுகாக்கணும். ஆனால் நல்லா தெளிவாக உழைக்கொள்ளுங்க, தெளிவு போராட்டி கண்ணியமான உலமாக்கள் அணுகி மேலதிகமான விளக்கங்களை அணாக்களை படித்துக் கொள்ளத்துக்கு நேர வரைங்க, அல்லாஹ்வுடைய வாழ்க்கையாளர் அமைக்கும் வழக்கத்தையும் செய்வோம். சவால்களை விளையாடுகளை சிறுநீர் கழித்து விட்டு ஒவ்வொரு ஆணும் அப்படியே குந்தி இருந்து தன்னுடைய சிறுநீர் குழாய், தன்னுடைய சிறுநீர் குழாயில் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரை முழுமையாக வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.
எப்படி வெளியேற்றது? புகஹாக்கள் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, கொண்டு இவர் தலைக்கோணும் அல்லது இருபோணும் அல்லது தற்கோணும் அல்லது இவர்களுடைய இடது கையினால அந்த சிறு உறுப்பை அவர் மூணு விடுத்தும் உருவிடணும். மேற்பகுதியிலிருந்து கீழ்பகுதிக்கு உருவிவிட்டு தன்னுடைய சிறுமிய துணிகள் ஒன்றுமே பெலன்ஸாக இல்லை, ஒன்றுமே பாக்கியாக இல்லை என்று இவர் உள்ளத்திலே யக்கீன் கொண்டதற்கு பிறகுதான் இவர் தண்ணி ஊற்றிக்கணும். சும்மா சுண்டியாச்சு, சுண்ணியை கழிச்சாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, கழுவி முடிஞ்சது. இது கழுவி முடிஞ்சது ஆனா சுத்தமாக அல்ல, கழுவியாச்சு ஆனா சுத்தமாக அல்ல. கண்டிப்பாக இவருடைய சிறுநீர்ல ஒரு துணியோ ரெண்டு துணியோ அந்த சிறுநீர் குழாயில தங்கி நிற்கும், கழிவத்து நிற்கும், எல்லாம் ஒரேடியாக வெளியாகாது. அதனாலதான் இவ்வளவு தெளிவாக புத்தகாக்கள் சித்தாவுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க, அந்த சிறுநீர் துணிய வெளியாக்குறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சு வெளியாக்குங்க, சும்மா வெளியாகாது. அப்படி தேவையற்று எல்லாம் பேசுறாரு. அதனால நீங்க முயற்சி செஞ்சு வெளியாக்குங்க. முயற்சி செஞ்சு வெளியாக்குறதுக்கு பின்னால இப்ப தண்ணி விட்டு கழுவிக்குவாங்க. அப்படி இல்லாம சும்மா சிறுநீரை கழிச்சிட்டு வெளியாகிட்டா இல்லையா, ஒரு எண்ணியும் இல்ல, ஒரு முயற்சியும் இல்ல, ஒரு உறுதிப்பாடும் இல்ல, சரி எல்லாம் போயிட்டு அப்படின்னு தண்ணியை ஊற்றிட்டு வராது. தவறுகளே தெரியாதது. இவருடைய சிறுநீர்ல ஒரு டிரப் அல்லது ரெண்டு டிரப் அப்படியே பேலன்ஸாக இருந்து இவர் எழுப்புற நேரத்தில் அல்லது அசைந்த நேரத்தில் அல்லது நடந்து வரக்கூடிய நேரத்தில் அது வெளியாகி இவருடைய ஆடையில் பட்டுவிடலாம். இது எனக்கு தெரியாது. அந்த ஒரு துணி அல்லது ரெண்டு துணி வெளியாக ஆடையில படுவது இவருக்கு தெரியாது. அல்லது குறைந்தபட்சம் இவர் உணவுக்காக சுந்தினார், திரும்ப திரும்ப எழுந்தார், அல்லது கெட்டுக்கிட்ட நின்று உணவளிக்கிறார் இந்த நேரத்திலேயாவது, அல்லது நடக்க ஆரம்பிக்கிறார் இந்த நேரத்திலேயாவது, அது வெளியாக பார்க்கும். வெளியாக ஆடையில பற்றிடும், ஆனால் உண்மையில் இவருக்கு உணர்ந்திருக்காது. ஒரு துணி வெளியாக பிறந்தது இவருக்கு தெரியாது. இவர் நினைத்துக் கொண்டாரு, நான் துணியை கழிச்சிருந்தானே, நான் துப்பாவை செஞ்சிருந்தானே அப்படின்னு சொல்லி அந்த நஜீசுள்ள ஆடையோட இவர் பெரிய மனிதராக ஆகி அப்படின்னு வந்து முன்கப்பட சொல்கிறார். எத்தனை பேருக்கு இந்த நிலம் நடக்கும் யோசனை? யாரும் யாரையும் சுத்தம் சொல்றதல்ல, குறை சொல்றதல்ல, சுத்தி காட்டுறதல்ல, வாழ்க்கையுடைய மிகப்பெரிய மக்களா, மிகப்பெரிய மக்களா. டாக்டராக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், லோயராக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம், பைலட்டாக இருக்கலாம், வேண்டியவர்களாக இருக்கலாம், இந்த மக்களாக படிக்காட்டி அவர் வாழ்க்கையை லஸ் பண்ணிட்டார், லஸ் பண்ணிட்டார். அவருடைய துணியாவும் நஷ்டப்பட்டு போகுது, அவருடைய ஆதரவும் நஷ்டப்பட்டு போகுது. இந்த மசாலா இது பேசிக் ரூல், இஸ்லாத்துடைய பேசிக் ரூல் அந்த ரெகுலேஷனை சேர்ந்தது. அதனால ஒவ்வொருத்தரும் கவலைப்படுங்க. இவ்வளவு காலமாக நாங்கள் படிச்சிருக்கிறோமா, இந்த முறையை கையாண்டிருக்கிறோமா? அநேகமான ஆட்கள் டவுசர் போடுவாங்க, டவுசர். இந்த டவுசரை போட்டுக்கிட்டு வந்தா சில நேரத்துல குந்தி சிறுநீர் கழிக்கிறதுக்கு கூட அவர்களுக்கு கஷ்டம். அப்படி நின்ற வாசல சிறுநீர் கழிச்சாச்சு, அவர் தண்ணியை நிறுத்தியாச்சு அப்படியே வந்துடுவாங்க. நடக்குதா இல்லையா? நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை கல்பிட கைய வச்சு பாருங்க. இது யாருக்கும் சுத்தி காட்டுறதுக்காக, யாரையும் சொல்வதற்காக சொல்லப்படக்கூடிய விடயம் அல்ல. மாற்றத்திலே எதார்த்தம் சகோதரர்களே, இது உண்மையான விடயம், இது ஹத்தான விடயம். இது சீர் இல்லாட்டி இவருடைய தகர்க்க வீணா போகும். இவருடைய முகா, இவருடைய இஷரா, இவருடைய விசு, இவருடைய அவ்வாதி, இவருடைய ஜுமா, இவருடைய அன்றாட தொழுகை, இவருடைய ஈதுல் சித்து, இவருடைய ஈதுல் அதஹா எல்லாம் குரோம். எல்லாருமே நான் சுத்தம் என நினைத்துக் கொண்டிருக்கிறாரு, ஆனா இவர் ஹசீக்கத்தில் அசுத்தமான மனிதராக இருக்கிறாரு. அதை உணர முடியல, உணர முடியல. எனக்கு சுத்தத்திலே முறை தெரியல. நான் இப்படி எல்லாம் செய்யாமட்டான் எவ்வளவு காலமாக ஏதோ ஊற்றிட்டு வந்துட்டேன், சிறுநீர் கழித்தேன், தண்ணியை ஊற்றினேன், வந்துட்டேன். சரியாக சோழர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட கல்வியில உறுதி வரும் வரைக்கும் தண்ணியை ஊற்றி கழுவ முடியாது. எங்களோட சிறுநீர் எல்லாம் வெளியாகிட்டு எல்லாம் உரிமையா அவுட் ஆகிட்டு அப்படி என்று உறுதி வரும் வரைக்கும் கழுவுவது தடை கூடாது. வெளியாக்குறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். நடக்கும் பெரியாங்களே சோழர்களே, துணியான அமரம் எல்லாம் கெட்டு போகும், அதோட வாழ்க்க முடியாது. கபில் வகையை வச்ச உடனேயே அதாவது கபில் இந்த சிறுநீர் கழிச்சு துப்பரவு செய்யற விஷயத்துல குறமாடு செய்யக்கூடிய மனிதர்கள் அதிகத்துல வந்திருக்கு.
நான் நினைக்கக்கூடாது அன்னையோ மாதிரி திருநீரை கழித்து தழுவாம போனால்தான், அப்படியே திருநீரை கழித்தோம் அப்படி சும்மா எழுதிட்டு போயிட்டோம் இப்பதான் அதாவது கதர் வரும் என்றால் அல்ல, மாறாக திருநீர் கழித்து துப்புரவு செய்த விஷயத்துல சுத்தம் செய்த விஷயத்துல யாரு பொறுப்போக்காக இருக்கிறாங்களோ இவங்களுக்கு தான் அதாவது கதர். புகாரி விவாதத்தில் வருது, புகாரியில முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய சஹிஹான ஹதீஸ், நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதை வழியா போட்டிருக்கிறாங்க, அந்த நேரத்தில் ரெண்டு கபிரிஸ்தான் இருக்குது, அந்த கபிரிஸ்தான்ல அதாவது செய்யப்படுவதை உணர்ந்தார்கள், உடனே சொன்னார்கள் சகாபாத்திரத்தில் நீங்க ஈச்சம் ஈச்சம் அதாவது ஓரைகளை ஈச்சம் மக்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க, சகாபாக்கள் கொண்டு வந்தாங்க, அந்த பச்சை ஈச்ச ஓடுகளை பச்சை ஈச்ச ஓடுகளை ஈச்சன் தண்டுகளை ரெண்டாக உடைச்சாங்க, ரெண்டுக்கு பிரிச்சு ரெண்டு கபிலை வச்சாங்க, வச்சுட்டு சொன்னாங்க இந்த கபில் உள்ளவர்களுக்கு வேதனை செய்யப்படுகிறது அதனால நான் இதை வைத்தேன். சிறுநீர் சொன்னாங்க ஏன் வேதனை செய்யப்படுது தெரியுமா, ஒன்று சிறுநீர் கழித்து துப்புரவு விஷயத்துல பொதுபோக்காக நடந்த காரணத்தினால் வேதனை செய்யப்படுகிறது, இரண்டாவது கோர் கல்வி சிறந்ததனால் வேதனை செய்யப்படுகிறது, ரெண்டும் தெரியுமா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் கபாயிர் என்ற தலைப்புல பெரும் பாவம் என்ற தலைப்புல தான் இந்த ஹதீஸ கொண்டிருக்கிறாங்க. நாங்க நினைச்சிட்டோம் தினா செய்யறது கொலை செய்யறது கொள்ளை அடிக்கிறது தொழிலை விட்டு போட்டிருக்கிறது மதுபானம் பாதிக்கிறது சூடு விளையாடுறது இதுதான் பெரும் பாவம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தவறுகளே திருநீர் கழிச்சு துப்பரவு செய்த விஷயத்துல அரைமுறையாக கவனத்தினால் நடப்பதும் பெரும் பாவங்களில் ஒன்றாகும். பெரும்பாவுக்கு வந்தாகும். ஆகையினால சிறுநீர்களுக்கு துப்புரவு செய்த விஷயத்துல நாங்கள் கவனமில்லாமல் நடந்தா என்ன நடக்கும் தெரியுமா, எங்களோட வாழ்க்கையில விவாதம் எல்லாம் அடிபட்டு போகும். ரமலாவில் எத்தனையோ தராமிய தர போறோம், எத்தனையோ சகஜதி எத்தனையோ வித்திரிகள் இதெல்லாம் செய்ய போறோம், இதுவரைக்கும் தொழிலிருக்கிறோம், எங்களோட சுத்தம் சுத்தமாக இல்லை என்றால் எங்களுடைய அமலுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. அதனால ஒவ்வொருத்தரும் இந்த சிறுநீர் கழிக்கிற விஷயத்துல துப்பரவு செய்யற விஷயத்துல ரொம்ப கவனத்தோட செயல்படுமாறு மிக அன்பாக மிக தயவாக கேட்டுக்கொள்கிறேன். தவறுகளை செய்யார்களே, இது சாதாரண சப்ஜெக்ட் அல்ல, இது சாதாரண சப்ஜெக்ட் அல்ல, யாரும் அப்படி நினைச்சாதீங்க. துணியார் எல்லாம் தெரியும், இது தெரியாட்டி அவங்க வாழ்க்கை புல் நடத்தாடு புல் நடத்தும் அவங்க கபடி நடத்தாடு பேசணும் கபடி நடத்தும். அதனால சிறுநீர் கழிக்காதவனுக்கு அதாவது தவறு அல்ல, சிறுநீர் கழிச்சு சுத்தம் செய்யாதவனுக்கு அல்ல, சுத்தம் செய்வதில் கேர்லெஸ்ஸாக கேர்லெஸ்ஸாக நடக்கிறாரு இவருக்கு தான் அதாவது பதினெண்டு செல்லவா இருக்கணும் சொன்னாங்க. அப்ப மொத்தமாகவே சுத்தம் செய்யாது அப்படின்னு அந்நியவர் மாதிரி பௌத்தர்கள் மாதிரி கிறிஸ்தவர்கள் மாதிரி இந்துக்கள் மாதிரி எங்களை முஸ்லீம் சீரடிகள் எத்தனை பேரு நின்றத்துல போன இடத்துல வந்த இடத்துல திரும்பி கழிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அனுப்பிட்டு போறாங்க. எவ்வளவு பாவம் அது ஆபத்துக்கு பாவம், அதே போல ஒரு பாவம் தான் திருநீர் கழிச்சுட்டு சொக்குரத்தை விஷயத்துல குறமாட்டோடு நாங்க நினைக்கிறோம். எனவே இந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இந்த மசாலாக்கள நின்றடங்கிறது மசாலாக்கள் பேசுற இடம் அல்ல, மசாலா பேசினா அது தெளிவாக சொல்லப்படுவோம் மக்கள் தெளிவாக நடந்துவரும், அப்படி இல்லாமல் நின்றிருந்த மசாலா பேச தருகினா சில நேரம் இருக்கிறது இல்லாமல் பெண்களும் தலைகளை விளங்க ஆரம்பிச்சிருவாங்க. எனவே தன்யமான பெரியார்களே தங்கையான தவறுகளே மேலதிகமான விளக்கங்களை மேலதிகமான மசாலாக்களை இது சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யற விஷயத்துல துப்புரவு செய்யற விஷயத்துல நீங்கள் கண்ணியமான தங்கையான உளமாக்கள் அணுகி இந்த விடயங்களை படிக்கிறதுக்கு முயற்சிங்க. அல்லா வந்தாலும் சாபாருடைய மாதத்தை அனுப்பிட்டான், இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளால ரமலானுடைய மாதத்தை அனுப்ப போறான். நபி அலைஹி ஸலாம் துஆ செஞ்சார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வஸ்ஆதான் வபல்லிகனா ரமலான். இந்த துஆ நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ரஜப் வந்து பாஸ் ஆகி பேசுது, இந்த சாபார் இருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் ரமலான் வரப்போகுது. சாவதே செய்யார்களே ரமணா என்றது இவாதத்துக்காக தாவத்துக்காக அண்ணா அனுப்பக்கூடிய மாதம், இது கிறிஸ்மஸ் மந்த் அல்ல. நல்லா கல்வியை பதிய வைங்க, கடைசி பத்து இது ஈத்துக்காகக்குரிய பத்து,
ரமலானுடைய இது மஸ்ஜித் ஹயாத்ல நாள், பகல் மஸ்ஜிதுல, இரவு மஸ்ஜிதுல, காலை மஸ்ஜிதுல, மாலை மஸ்ஜிதுல, இங்க முக்கியமான சுன்னத். ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் பூரா எல்லா ரமலானிலையும் இத்திகாப் இருந்திருக்கிறாங்க. கடைசி ரமலான்ல வஃபாத் ஆக போன அந்த கடைசி ரமலான்ல 20 நாள் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். எங்களை இத்திகாப் பண்ண பஜார், எங்களோட பஜார் நிறையா ஷாப்பிங் அங்கதான் கருணாலைக்காக 27 அப்படி இப்படி சொல்லிக்கொண்டு சரியான சோழர்களே துணியாவும் செய்தாலும் எங்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்களும் அந்த வலையில சுத்தி கொண்டு மக்களது ஏற்றிக்காக மறந்து பஜாருடைய ஏற்றிக்காக சுத்தினா ஒன்றும் படிக்கலா போகும். அதனால தயவு செஞ்சு ஒவ்வொரு பிசினஸ்மேனும், ஒவ்வொரு படிப்பாளிகளும், உத்தியோகம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு யோசனை பண்ணீங்க. மாஷா அல்லாஹ் ஏழு ஆலம ரமலான கழிச்சிட்டோம், இன்ஷா அல்லாஹ் எழுவரக்கூடிய ரமலான்ல என்னமாவது நாங்க படிப்போம், பிசினஸ் டைம் ஸ்டோர் பண்ணுவோம். நான் சொல்லல கடைக்கு போகாதீங்க, பஜாருக்கு போகாதீங்க, ஷாப்பிங் செய்யாதீங்க, பிசினஸ் செய்யாதீங்க, ஆபீஸ் எல்லாம் இழுத்து போடுங்க, ஷாப் எல்லாம் இழுத்து போடுங்க, அப்படி சொல்லவில்லை. சரியாகவே கொடுக்கிற நேரத்தை குறைச்சு கொடுங்க. எல்லா நாளையும் ரமலான் அல்லாத மாதங்கள்ல 12 மணிக்கு 6 10 மணிக்கு 6 8 மணிக்கு 6 இப்படி கொடுத்தால் ரமலானுடைய மாசத்துல அதுலேங்கிற பூ அவர் அல்லது வன் அவர் அப்படியாவது கொஞ்சம் நடுங்க. ஏன் எடுக்கணும் தெரியுமா? என்னுடைய கபரை சீராக்குறதுக்கு நான் படிக்கிறதுக்கான், என்னுடைய மக்கள், என்னுடைய வீசான், என்னுடைய சராஸ், என்னுடைய ஜன்னல், இதை அடைந்து கொள்ள, இதை சீராக்கிக் கொள்ள படிக்கோளும் தாழ்ந்தவுடைய மாடம் ரமலானுடைய மாடம். எங்கமான சோழர்களே, ஒவ்வொருத்தரும் உங்களோட வீடு, உங்களோட ஊர்கள்ல, உங்களோட மசிதிகள்ல சிக்குடைய தகுதி வாய்ந்த உணவாக்களை கொண்டு சிக்குடைய மஜ்லிஸ்களை உண்டாக்குங்க, மஜாலிஸில் சித்தர் உண்டாக்குங்க, மஜாலிஸில் குர்ஆன் உண்டாக்குங்க, மஜாலிஸில் ஈமான் உண்டாக்குங்க. ஈமான் முதாசரா, குர்ஆனுடைய முதாசரா, ஹஜீவிடைய ஹல்கா, இந்த விடங்கிற மசாலாக்களுடைய ஹல்கா, இதெல்லாம் உண்டாக்குங்க. நல்ல தகுதியான உலமாக்கள் அல்ஹம்துலில்லா மாஷா அல்லாஹ் உங்களோட ஊர்கள் இருப்பாங்க, உங்களோட மஹல்லாக்கள் இருப்பாங்க. அப்படி இல்லையா வெளியாறு என்று சொல்லுவாங்க. லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் கேவலமான அழிந்து போற துணியாக்கு கொடுக்கலமெண்டா ஏன் இருக்கு ஏற்பாடு செய்ய முடியாது? ஆனால் ஒவ்வொரு சீரறிஞரும் உங்களோட மகள்ளாக்கள், உங்களோட மசிதின் அயா காக்கிறதுக்கு நீயத்து வைங்க. ரமலான் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மகள்ளால ஒன்று சுத்திருக்கலாம், அல்லது தழுவிக்கலாம், அல்லது ஈமான் இஸ்லாமுடைய உதாசரா, அல்லது ஏதோ ஈமானுடைய மயில் இப்படி அதிகமா உண்டாக்குங்க. செவ்வாய்க்கு பின்னால படிக்கலாம், அல்லது வாருக்கு பின்னால, அசருக்கு பின்னால, மசரியாடு நேரம் 3 டைம் இருக்குது, மகரி இஸ்லாவுடைய நேரம், இஷா தராவியுடைய நேரம், சரியாருடைய சோழர்களே, இந்த 2 வச்சுக்கு அடுத்த 3 ஏதாவது ஒரு வசதிக்கு தேர்தலாக படிக்க செய்யப்படுங்க. அல்லாஹ் ஒரு வாழ்க்கையில வளர்ச்சி செய்வான், கொஞ்சம் சுத்தர் பண்ணுங்க. நிர்வாகம், ஊர் மக்கள், புத்திஜீவியம் சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் யோசனை தெரிஞ்ச இந்த ரமலான நான் எப்படி டெஃபினிட் ரமலானாக ஆக்கலாம், இவ்வளவு காலம் வந்த ரமலான் எப்படியோ கணிந்து வைத்தது, பாவங்கள் தப்புகள் தவறுகள் அரைமுறையாக தெரிஞ்சா அதுக்கு நிச்சயமா செய்வோம், அல்லாஹ் நிச்சயமா மன்னிப்பான். வரக்கூடிய ரமலானுக்கு இப்பவே பிளான் பண்ணுங்க, இப்பவே ஸ்கீம் திட்டம் தீட்டுங்க. எப்படி அந்த மகல்லா ஹேட் ஆக்குறது, எங்க வீட்டுக்குள்ள எப்படி பெண் ஆதிம ஒருவர் வச்சு என்னுடைய மனைவி, என்னுடைய தாய், என்னுடைய சகோதரி, என்னுடைய பெண்ல இவங்களுக்கு தாலீமுல் இஸ்லாம், தாலீமுல் தீன், ஈமான், ஈமானுடைய முலாசரா, ஈமானுடைய மஜ்லிஸ் எப்படி உண்டாக்குறது. கவலைப்படுங்க சகோதரர்களே, எங்களுக்கு பொறுப்பு இருக்குது, பொறுப்பு இருக்குது. பிசினஸ், கடை, ஜப், அபீஸ் உத்தியோகம், இது மட்டும் பொறுப்பல்ல, மனைவிக்கு வீரப்படுத்தி கொடுக்கிறது பொறுப்பு, பிள்ளைக்கு வீர கணி கொடுக்கிறது பொறுப்பு. ரமலான் நல்ல ஒரு சந்தர்ப்பம் மாசா அல்ல. அதனால ஒவ்வொருத்தரோட உங்களோட மசிதில, உங்களோட மசிதிகள்ல கவலைப்பட்டு சிக்கல் செஞ்சு இப்படியான கிளாஸ்களை உண்டாக்குங்க. தகுதியான காரியங்களை வச்சு, ஹாபியம் குரானை வச்சு தகுதியில ஹெல்ப் ஆனீங்க. தகுதியான முக்தியாளர்கள், உலமாக்கள் இவங்களை வச்சு சிக்குடைய மசாலாக்கள் அமைங்க. ஒரு நாளைக்கு 1 சட்டம் படித்தா சுபஹானல்லாஹ் 25-30 சட்டம் படிக்கலாம்.
அதோட விசேஷமாக ஐக்கியத்துக்கு மிகப்பெரிய கவனம் செலுத்துங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் ரமலானுடைய கடைசி பத்தில செஞ்ச உயர்ந்த அமல் ஐக்கியத்துடைய அமல். இதை விட வேற சிறந்த அமல் ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் மத்தியில் ஜும்மா பள்ளி சிறந்து செல்லப்பட்டிருக்கு. அதனால சித்திரம் செய்யுங்க, இப்படியான ஏற்பாடுகள் செய்யுங்க. இந்த சின்ன சிறுநீர்களுக்கு சொந்தம் செய்யற விஷயத்திலேயே எங்களுக்கு எவ்வளவு வழக்கம் இல்லை, அறிவில்லை. அதனால சரியா பேரு எங்களுக்கும் தெரிய இல்லை என்றால் அதுக்கு பின்னால் வரக்கூடிய முழு இது எப்படி இருக்கும், அதுக்கு பின்னால் வரக்கூடிய தழுக இது எப்படி இருக்கும் என்று நீங்க ஒவ்வொருத்தர் யோசனை பண்ணுங்க. குறைஞ்சது இந்த ரமலான்ல அதாவது சுத்தத்தை பற்றி உருவை பற்றி தொழுகை பற்றியாவது பூர்த்தியா படிச்சுக்கிட்ட வேண்டாம். பெரியார் அவர்களே ஒரு மனித வாழ்க்கையில தொழுக சீராங்கினால் அது எல்லா லைனும் சீராகும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் அகில உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தோல்வி செய்வாராக. எல்லோருடைய பாவங்களை மன்னித்து சிறந்து செய்வாராக. மாணவிகள், மனை மக்கள், உங்கள் உறவுகள், குடும்பத்தார்கள், கண்ணியமான ஆசான் உத்தாரமார்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து விடுவாராக. கோவிலான முஸ்லீமான ஆண்களுக்கும் எல்லோருக்கும் மக்களுக்கும் ராமத்தில் செய்வாராக. நாயனே வாழ்க்கையின் அடிப்படையான பேசிக் எஜுகேஷன் ஆகிய இந்த சின்ன சின்ன மசாலாக்களையாவது தெளிவாக படித்து உனக்கு பொருத்தமான முறையில நன்மை தெரிவித்து கௌரவிக்கிறவையாக. ஈமான்ல வெளிச்சம் தொண்டாற்றுவாயாக, ஈமான்ல பிரகாச தொண்டாற்றுவாயாக, விவாதத்தில் ரூஹானிய தொண்டாற்றுவாயாக, விவாதத்தில் எத்தனாச நசீவாக்குவாயாக. எங்கள் எல்லோருடைய எல்லா ஆமாக்களையும் கபூல் செய்வாயாக. உலகத்திலேயா நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக போட்டாக கௌரவிக்கிறவையாக. எங்கள் எல்லோருடைய அலாலான ஆதரவுகளை நிறைவேற்றுவாயாக. எங்கள் எல்லோருடைய எல்லா கடன்களையும் கோர்ட்டுக்கு முன்னால சம்பூர்ணமாக அடைத்து விடுவாயாக. எங்கள் எல்லோருடைய எல்லா நோய்களுக்கும் பரிபூர்ணமான ஆசிரியத்தை சிபாவை நசீபாக்குவாயாக. உலகத்துல எந்தெந்த பகுதியில் எல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்களோ அது என்ன கஷ்டமாக இருந்தாலும் யாழ்ல எல்லா கஷ்டங்களையும் நீக்கி வைப்பாயாக. யாழ்ல சாபால் இருக்கிறோம் யாழ்லா, இந்த சாபால்ல வரத்தை செய்வாயாக. ரமணாலை சுகமாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, கண்ணியமாக வரவேற்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருந்தாயாக. திருக்குந்த நாயனே இந்த ரமலானை அழைத்து ரமலானை யாரெல்லாம் தந்தைப்படுத்தினார்களோ அந்த தந்தைப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் நீங்கள் எல்லோரும் ஆற்றுவாயாக. எங்களுடைய இறுதி முடிய நல்லதாக்குவாயாக. அனைத்து